வெல்கம் டு மெஜலன் மெஜல் அகாடமி. வர ஃபெப்ரவரி 8th நம்ம ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பண்ணுறோம், 20 கோர்ஸ். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா பேசிக்கலாக தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வி நீட். வெறுமனே வந்துட்டு சும்மா கம்யூனிகேஷனுக்காக பேசுகிறது இல்லை. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு படிக்கிறவங்க, ஒரு வேலைக்கு போக போகிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்துக்கிட்டு பேசிக்கலாக சர்டன் திங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுது. இதைத்தான் நம்ம டென்சஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர்த்துக்கு இது எங்கே யூஸ் பண்ணுறது, அது எங்கே யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்னும் ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவான விஷயம். இப்போ ரொம்ப சிம்பிளாக எடுத்துப்போமே, அங்கே விளாண்டுட்டுருக்காங்க, கிரிக்கெட் விளாண்டுட்டுருக்காங்க, டே ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது தப்பு. சரிதானே சார், விளாட்றாங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஆக்சுவலாக அது விளையாடுறாங்கிறதில்ல, விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்து சொல்லும்போது இட் இஸ் அ கண்டினியூவஸ் டென்ஸ், தேர்ஃபோர் வி கோ டு சே தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். அப்போ எப்போ சார் தே ப்ளே கிரிக்கெட் சொல்லலாம் அப்படின்னா, தே ப்ளே கிரிக்கெட் இப்போ விளையாடணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு ரெகுலாரிட்டியை குறிக்கிற மாதிரி அவங்க எவ்ரி வீக்கெண்ட் இல்லைனாக்கா எவ்ரி ஈவினிங் அந்த மாதிரி சொல்லும்போது தே ப்ளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங் அப்படின்னாக்கா அவங்க எப்போவுமே சாயந்தரம்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னாக்கா ஒரு ஆக்ஷன் இன் ப்ராக்ரெஸ், இன்னும் தொடங்கிடுச்சு முடியலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தே ப்ளே கிரிக்கெட் தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் படிக்கிறமே தவிர, தே ப்ளே கிரிக்கெட்டுக்கு என்னமாவது ஒன்று வேணும், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட்டுக்கு என்னமாவது ஒன்று வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்படிங்கும்போது தான் கஷ்டம். தேர்ஃபோர் தே ப்ளே கிரிக்கெட் எவ்ரி மார்னிங், தே ப்ளே கிரிக்கெட் ரெகுலர்லி, தே ப்ளே கிரிக்கெட் எவ்ரி வீக்கெண்ட், இதெல்லாம் வந்துக்கிட்டு ரெகுலாரிட்டியை குறிக்கக்கூடியது. அப்போ தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட்னா தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் நவ், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அட் த மோமெண்ட், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அட் திஸ் மோமெண்ட், இதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லும்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கிராமரில் நம்ம ஒரு டாப்அப் பண்ணும்போது என்னாகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். தேர்ஃபோர் வென் த கான்ஃபிடென்ஸ் இஸ் தேர், நீங்கள் ஈஸியாக பேசிடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட பேசிக் எய்ம். ஸோ ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் பல விஷயங்கள் கற்றுக்காததெல்லாம் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம், அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை நாங்கள் உருவாக்கி தர ரெடியாக இருக்கிறோம். கமன் ஜாயின் விஜிலன் விஜில் அகாடமி. தேங்க்யூ.